வெல்கம் டு கேஜி டிராவல் அண்ட் வீடியோஸ். பொங்கல் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஊரில் பார்த்தீங்கன்னா தம்பி சேவல்லாம் வளர்க்குறாரு. நம்ம ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேவல் வந்து இப்போ எப்படிலாம் வளர்க்குறாங்க, நம்மளோட தனித்தன்மையோட கிராமத்தில் எப்படி சேவல் இருக்குது என்னங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் தம்பி சண்டை இன்னைக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தம்பி பேர் சிற்பி, இவர் தான் வந்து சேவல்லாம் வளர்க்குறாரு. சிற்பி சொல்லுங்க, எப்படி நீங்கள் சேவல் செலக்ட் பண்ணுவீங்க? செலக்ட் பண்ணுறதுலாம் அதெல்லாம் ஒன்று கொஞ்சம் நுணுக்கணும், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ சேவல் செலக்ட் பண்ணுறதோட சேவல் நம்ம ப்ரீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம், சரிங்களா? இப்போ சேவல் வந்து இப்போ நாங்கள் ப்ரீட் பண்ணுறோன்னா, இந்த வயசு சேவலுக்கு போட்டாதான் மட்டும் தான் ப்ரீட் பண்ணால் கோழி கொஞ்சம் தடமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஜிங் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து வயசு நம்ம மூணு இருக்கும். ஓகே, மூணு வயசு. ஆமாம், மூணு வயசு. ஏன்னா அந்த முள் தான் நம்மளுக்கு வந்து வயசை காட்டும். ஓகே, காலில் ஆமாம், வயசாகவே அந்த முள் வெளில வரும். ஓகே, அப்படின்றது. ஆனால் கும்சா டைப்லேயும் வேலை இருக்குது, மூத்த முள் அழுத்தமான டைப்லேயும் இருக்குது. ஆனால் இது வந்து இதுதான் வயசுன்ற கணக்கு வரும். ப்ரீட் பண்ணுறதுனா இப்போ இது எப்படி சண்டை போடுதோ அதுக்கு ப்ரீட் பண்ண சண்டை போடுற வரைக்கும் சண்டை போடலாம். ஆனால் ப்ரீட் பண்ணுற ப்ரீட் செக்ஷன் வரப்போ இது வந்து பெண்டிங்காகும். பெண்டிங்னா இப்போ சேவல் வந்து இப்போ நம்ம முடி கொட்டி வளரும்ல, அது போல் இதுக்கு முடி கொட்டி வளர டைம் வந்து அவுட் ஆஃப் செக்ஷன் சொல்லுவாங்க வச்சுக்கலாம், பெண்டிங் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் போட்டால் போடலாம். அப்படி இல்லை சண்டே முடிச்சுட்டு இப்போ கண் போவோம், கால் போவோம், அடிச்சிக்கும், அந்த டைமில் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் ப்ரீட் பண்ணலாம். ஓகே, எப்படி ப்ரீட் பண்ணணுன்னா, இப்போ இது வந்து இப்போ இது சண்டே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம சண்டை பார்க்குறப்ப, டக்னி பார்க்குறப்ப சண்டை தெரியும். இது வந்து இப்போ சைடு திருடு பண்ணி சைடுக்கு அடிக்குதுன்னு வச்சுக்கலாம், இது நேருக்கு வந்து அடிக்க மாட்டுது. அப்படின்றப்ப நேருக்கு அடிக்கிற போட்டையே பார்த்து ப்ரீட் பண்ணி போட்டால் இது வர பிள்ளைங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அடிங்க. ஓகே, அதான் நம்மளுக்கு வந்து இப்போ சேவல் விடுறது கூட நீங்கள் பார்த்து தான். ஆமாம், இந்த சேவல் விட்டால் நான் அந்த சேவல் அடிப்பேன்ற ஒரு கேசிங் கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா மட்டும் தான் நம்மள அடி. சண்டை போடுற சேவலில் டைரெக்டாக நீங்கள் ப்ரீடிங் விட மாட்டீங்க? சண்டை போடுற டைமில் நம்ம ப்ரீடிங்கே விட மாட்டோம். ஓகே, அதாவது ஃப்ரீயாக ஆகணும். சண்டை போட்டு ரெஸ்ட் டைமில் மட்டும்தான் ப்ரீட் பண்ண முடியும். ஓகே, எத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு சேவல் சண்டை போடும்? போடணும், அது அஞ்சு வயசு வரைக்குமே போடணும். நம்ம வச்சுருக்கிற இடத்தை பொறுத்தாங்க, அது நம்ம கொடுக்குற தீனி பொறுத்தான் இருக்குது. ஓகே, என்னெல்லாம் தீனி கொடுப்பீங்க இப்போ சண்டை போடணும்னா? சண்டை உற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் தயார் இருக்குது, 5 நாள் தயார் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரெண்டு இந்த சேவலுக்கு நான் இந்த சேவல் ஜாதகம் பண்ணுறேன்னு வச்சு, ஓகே, ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணால் 21 நாள் எடுப்பாங்க. 21 நாளில் வந்து காலைல பாதாம அத்திப்பழம், பாதாம பேரிச்சம் பழம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீ அது நிறைய தீ இருக்குது. அது மதியம் டைமில் வந்து கவுச்சி கொடுப்போம். கவுச்சனா முட்டை நரம்பு முட்டை போடலாம், ஆட்டு சவரட்டி அப்படிலாம் போடுவாங்க. நைட்டு வந்து அடமாவை கொடுப்பாங்க. அடமாவில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. அடமாவுனா கேழ்வு இருக்குது. ஆ, அதில் நிறைய தானியம் இருக்குது. தானியத்தை அரைச்சி அது வந்து அதுதான் கொடுப்பாங்க. ஓகே, எத்தனை மாதத்தில் நீங்கள் கோழி வளர்க்க ஆரம்பிப்பீங்க? இப்போ சண்டை சேவல் வளர்க்குறதுனா ஒரு எக்ஸாம்பிள் 15 நாள் குஞ்சு, 20 நாள் வளர்க்குறதுனால நம்ம ப்ரீட் பண்ணுறதுனா நம்ம கோழி குஞ்சு பொறிஞ்சு உரப்பிலே அது வந்து இயல்பாகவே பிறப்பிலே அடிச்சிக்க குணம் இருக்குது. ஓகே, அப்படின்றப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டு விஷயமே பிறப்பிலே இதுக்கு சண்டை போடுறது விஷயம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் தயார்? ஆமாம், ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு வயசுக்கு மேலே சண்டை பார்த்தா வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சின்ன வயசில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கை போகலாம், கால் போகலாம், அதுமாரி இருக்கும். இதே இதெல்லாம் போன் வளரனாகும், போன்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும். அப்படின்றப்ப அந்த டைமில் சண்டை பார்த்தா கரெக்டாக இருக்கும், அதான் அது பார்க்கும் கரெக்டாக சண்டை போடுற அந்த இது வரும். ஓகே, இப்போ இந்த சேவலோட பேர் என்ன? இது வந்து கதிர். பேர்லாம் நாங்கள் எதுவும் வைக்கல. இந்த கலர் வந்து கதிர் யாக்குதுன்னு சொல்லுவோம், நாங்கள் கதிர்னு சொல்லுவோம். பாண்டிச்சேரியில் மோஸ்ட்லி இந்த சேவல் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஓகே, எல்லாருக்கும் தெரியும். சேவல் சண்டை விடுறோம், செல்லிப்பட்ட கதிர்னு சொன்னால் இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஓகே, பாண்டிச்சேரியில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திருவண்ணாமலையும் போய் ஒரு சண்டை போட்டு வந்துக்குது. அப்படின்றப்ப மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் செல்லிப்பட்ட கதிர்னு. இப்போ வந்து இது கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால பெண்டி பட்டைக்கு போட்டோம். 10 சண்டை போட்டுக்குது, 10 வந்து 4 பந்தி அடிச்சிக்குது. ஆமாம், 5 டிராப் பண்ணிக்குது, ஒரு பந்தியம் கொடுத்துக்குது. அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு பந்தியம் கொடுத்துது, அது செல்ஃப் வாங்கின்னு கொடுத்துது. அது நம்மளை இறைன் விட்டு அது இது, அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி அதான் எல்லாம் டிராப் பண்ணாலும் ஃபேமஸான சேவல், ரொம்ப ரெக்கார்டான சேவல். பாண்டிச்சேரியில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அதோட புள்ளன் தான் இது. இது 2 சண்டை போடுது. அதோட புள்ள டேரக்ட் புள்ள போட்டால் வந்து சீதா போட்ட போட்டதுனால சீதாவில் வந்துருச்சு. ஓகே, முக அமைப்பு அப்படியே தெரியும் பாருங்க உங்களுக்கு. ஓகே, இது 2 சண்டை போடுது, ஒரு பந்தியம் அடிச்சுது, ஒரு பந்தியம் டிராப் பண்ணிது. இப்போ குஜராத் இதெல்லாம் குஜராத் தெளிறாங்க, தெளிஞ்சு அப்புறம் சண்டை பார்க்க வேண்டியது. சண்டை பார்த்து ரெண்டும் ஒரு சேவலுங்கிறீங்க, அப்புறம் சண்டை போடுது. இப்போ கீழே விட்டா சண்டை போடுறது உடனே போகுது. பொறுப்பு அதான், நான் பொறுப்புனாலே அது சண்டை போடுறது மட்டும்தான். ஓகே, யார் என்ன பார்க்கறது இல்லை. கூட பிறந்த அண்ணன் வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, இதுக்கு அடி அடிச்சுக்கிறது தானே உண்டு. உண்டுக்கு
மக்களே இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே கதிரோட பிரீட் தான். கீழே இருக்க சேவல் எல்லாமே இது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க மோஸ்ட்லி இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய கதிரோட பிரீட் தான் இருக்கு. பத்து பந்தயம் அடிச்சதுனால மட்டும் இல்ல, நம்ம வந்து சேவல் செலக்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா பிரீடு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து இப்ப நீங்க பிரீடு வாங்கணும் அப்படின்னா இவங்க சேல்ஸ் மோட்டிவ் அப்படிங்கறதா இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேஷனா இவங்க வளர்க்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து நீங்க பிரீடோ மத்ததோ எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வர்றீங்க பாக்குறதுக்கு வேணும் உங்களை அலோவ் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து பிரீடு கொடுக்க மாட்டாங்க. இது அவங்க வந்து இதை வந்து ஒரு பெருமையா நினைச்சு வளர்க்குறாங்க. ஆக்சுவலி நீங்க வேணும்னா வந்து பார்க்கலாம் போகலாம் வரலாம், பட் இங்க இருந்து உங்களால பிரீடோ மத்ததோ எதுவும் வாங்க முடியாது உங்க கிட்ட இருந்து. நம்ம இப்ப நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு பிளானோட பார்க்கலாம் எங்க போறோம் என்னன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பிரீடையும் இந்த சேவல் சண்டையும் நீங்க பார்த்துட்டு போகலாம், நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.